மாண்புமிகு அம்மாவின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சி குழுமத்தை சேர்ந்த அனைவருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகளின் பிரதிபலிப்பாக திகழ்ந்தவர் ஜெயலலிதா என்று பிரதமர் மோடி புகழாரம் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுவது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சி குழுமத்தை சேர்ந்த அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகளின் மேலும் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் எழிலரசன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். எழிலரசன், இது குறித்தான கூடுதல் விவரம். மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 75வது பிறந்த தின விழா முன்னிட்டு ஜெயா தொலைக்காட்சிக்கும் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தொண்டர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய விவரங்களை நாம் காணலாம். மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 75வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுவது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இதையொட்டி தமிழக மக்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சி குழுமத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகளின் பிரதிபலிப்பாக திகழ்ந்த செல்வி ஜெயலலிதா தமிழ்நாட்டின் அனைத்து துறை வளர்ச்சிக்காக ஆற்றிய அரும்பணிகள் எத்தனையோ பல தலைமுறைகளுக்கும் மக்கள் மனதில் நின்று நிலை பெற்றிருக்கும். வளமான சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற டாக்டர் எம்ஜிஆரின் லட்சியத்தை நிறைவேற்ற செல்வி ஜெயலலிதா முழு மூச்சியுடன் பாடுபட்டார். குறிப்பாக ஏழை எளிய மக்கள் நலனுக்காக அயராது உழைத்தார் என பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் செல்வி ஜெயலலிதா தனது பொது வாழ்வில் கடுமையான பல சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி கண்டவர். பொதுமக்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தவர். ஏழைகள் மற்றும் நலிந்த பிரிவு மக்கள் முன்னேற்றம் பெறவும் பெண்களுக்கு அதிகாரங்கள் மற்றும் உரிமைகள் கிடைக்கவும் மகத்தான சாதனை திட்டங்களை செயல்படுத்தியவர். இத்தகைய பெருமைகளுக்குரிய செல்வி ஜெயலலிதாவின் 75வது ஆண்டு பிறந்த நாளில் அவரோடு பல்வேறு சந்தர்ப்பங்களில் தான் கலந்துரையாடியதை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூறுவதாக பிரதமர் மோடி தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்த போது இரு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் என்ற முறையில் செல்வி ஜெயலலிதாவும் தானும் சந்தித்து பேசவும் கருத்து பரிமாற்றங்கள் செய்து கொள்ளவும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்ததாகவும் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் தமிழக மக்கள் நலனில் அவர் கொண்டிருந்த அளவற்ற அக்கறையை அந்த சந்தர்ப்பங்களில் தான் நன்றாக அறிந்து கொண்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்து அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் செல்வி ஜெயலலிதாவின் வெற்றி வரலாறு பெண்கள் சமுதாயத்திற்கு பெருமை அளிக்கின்ற வகையில் அமைந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இராணுவம், தொழில்துறை, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்களின் முன்னேற்றம் மற்றும் எழுச்சியை செல்வி ஜெயலலிதா கண்டிருந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாட்டு நலனை பிரதானமாக கருதியவர். நாடுதான் அனைத்திற்கும் முதன்மையானது என்ற செல்வி ஜெயலலிதாவின் தனித்துவம் மிக்க கொள்கை போற்றுதலுக்குரியது என்றும் பிரதமர் தனது வாழ்த்து செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்தில் நடைபெறும் விழா செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளுக்கு மென்மேலும் புகழ் சேர்க்கும் வகையில் அமைய வேண்டும். நாட்டு நலனுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படவும் நாட்டிற்கு பெருமை சேரவும் மக்களுக்கு குறிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்கு ஊக்கம் அளிக்கும் விதத்திலும் வழிகாட்டும் வகையிலும் திகழ வேண்டும் என வாழ்த்துகிறேன் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். எழிலரசன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.